போயிட்டு போய் பார்க்கணும் வாங்க. வணக்கங்க, என் பேர் வந்து ரமேஷ். நான் இங்க வந்து 20 வருஷமா வேலை செய்யறேன், டிராபிக் பராமரிப்பு இந்த மயில் பாத்தீங்கன்னா இது வந்து ஒயிட் ஜெயண்ட். இன்னொரு வெரைட்டி இருக்கு, மொத்தம் இங்க இந்த பண்ணையில வந்து 6 வெரைட்டி இருக்கு. இது ஒயிட் ஜெயண்ட், இது வந்து சோவியத் சின்சிலா. இது வந்து சோவியத் சின்சிலா ரஷ்யன் பிரீட் தாங்க ரெண்டும். இது ஆக்சுவலா வந்து பிராய்லர் டைப்பு, ரெண்டுமே மீட் பேப்பர்ஸ் தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ப்ரௌன் இருக்கு, நியூசிலாந்து ஒயிட் இருக்கு, கிரே ஜெயண்ட் இருக்கு, இன்னொரு வெரைட்டி டச்னு, இன்னொரு வகை வெரைட்டி டபுள் கலர் டச்னு, இன்னொரு வெரைட்டி இருக்கு. காலையில வந்து ஒரு அடல்ட், இது பெருசா இருக்கிறது வந்து அடல்ட், மூணு வகையா பிரிக்கலாம். பெருசா இருக்கிறது அடல்ட், அடுத்து வீனர், குளோயர், இப்போ மூணு ஸ்டேஜா பிரிப்போம். இந்த அடல்ட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 200 கிராம் அடல்ட் தீவனம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீணருக்குலாம் உங்களுக்கு அதுல இருந்து கம்மியாகிட்டு வருது, 100 கிராம், 50 கிராம் இப்படி. அந்த 200 கிராம் தீவனத்தை வந்து ரெண்டு வேலையா பிரிச்சு கொடுக்கணும். கிரீன் கிராஸ் வந்து ஒரு நாளைக்கு 1/2 கிலோ கூட கொடுக்கணும். இங்க வந்து சயின்டிஸ்ட் அங்க இருக்காங்க. நாலு சயின்டிஸ்ட் இருக்காங்க, அப்புறம் டெக்னிக்கல் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க, வந்து பார்த்துக்கலாம். நாங்கள் எது ப்ராப்ளம்னு சொன்னோம்னா அவங்க வந்து நாங்கள் வந்து காமிப்போம், இது என்ன பிரச்சனை கேட்பாங்க, இது மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் அது மாதிரி பார்த்துக்கலாம். இதுக்கு வேறு எந்த டிசீஸும் வராது. இது பிறந்த உடனே உங்களுக்கு 45 நாள்ல வந்து சூப்பர்வாஸ்னு ஒரு பவுடர் இருக்குது, தண்ணியில் கலந்து கொடுத்துருவோம். 55 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா செட்ராசைக்ளின் பவுடர், இது வந்து இது ரெண்டு மட்டும்தான் கொடுக்குறது மெடிசன் பார்த்தீங்கன்னா. ஓகே, மற்றபடி வேறு ஃபீடு தான். ஓகே, இப்போ நீங்கள் இது வந்து ஃபார் சேல்னு சொன்னீங்கல்ல, ஸோ அது எப்படி? இது வந்து இப்போ சுத்தமாக தெரியாது, இப்போ இதை வாங்கிட்டு போய் வளர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன? அது வந்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் 3 நாள் ட்ரைனிங் கொடுப்போம், மயில் வளர்ப்பு வந்து 3 நாள் ட்ரைனிங் கொடுப்போம். அப்போ நீங்கள் அந்த ட்ரைனிங் கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மயில் புக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செட்டு இது மாதிரி கூண்டு கேஜி இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக பசுந்தீவனம் வளர்க்குறதுக்கு நிலம் வேணும், அந்த என்னென்ன தீவனம் சாப்பிட்டோம் அதெல்லாமே சொல்லி கொடுப்போம். அது மாதிரி நீங்கள் கூண்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூனிட் இருந்ததை எடுத்துக்கணும், 3 மேல் இப்போ 7 ஃபீமேல் கொடுப்பாங்க ஒரு யூனிட். இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே வரணும். ஓ, இது அப்போ ஒன்று அந்த மாதிரி தரமாட்டி ஒன்று தரமா? ஃபார்மஸாக அன்னையை வைக்கிறவங்களுக்கு நிறையா கொடுப்போம், ஒன்று ரெண்டு நம்ம கட்டணிங் மூலம் புக் பண்ணி தான் வாங்கிக்கணும். ஓ, ஒன்று ரெண்டு கூட வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரைனிங்க்கு அதுக்கெல்லாம் ஏதாவது பே பண்ணணுமா? அது வந்து இங்கே ரெஸ்டோரன்ட் அங்கே ஆஃபீஸில் வந்து நீங்கள் பே பண்ணணும், அது ரெஸ்ட் ஹவுஸ் தங்க கொடுத்துருவாங்க. ஓகே, சாப்பாடு வந்து நம்ம இங்கேயே கேன்டீன் இருக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட். ஓகே, நன்றி. ஓகே,
நர்சஸ் லக்ஸே. அப்படின்னு குடுக்கற மாதிரி போட்டா செட்டு. அதுக்கப்புறம் லேக் வியூ பாயிண்ட். தேங்க்யூ சார், பாய். ஸோ கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ராபிட்டும் ஷீப்பும் வந்து பாருங்கள். தேங்க்யூ.